ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐஸ்கிரீம் செவன். இந்த கேம் எப்படா ரிலீஸ் ஆச்சுன்னு நீங்க கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் செவன் ஃபேன் மேட். ஐஸ்கிரீம் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்துருப்பாங்க, ஒரே ஒருத்தரோட தங்கச்சி மட்டும் கிடைச்சிருக்காது. அந்த தங்கச்சி தான் இதுல நம்ம தேடுவோம் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். மூணு பேரா? இப்ப வந்து போன வாட்டி ரெஸ்கியூ பண்ண தங்கச்சி தான் இருக்கு அதுல. ஆமாமா. இது வந்து ஃபேன் மேட் தான் கைஸ். யாரும் புது கேம் நினைச்சுக்க போறீங்க, புது கேம் இன்னும் வரல, வரும். என்னாச்சு, ஐஸ் கட்டி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான். இது அவன் அடிக்கடி பண்ற விஷயம் தான். ஆனா இப்ப ரொம்ப நாள் ஆச்சுல இவனை பாத்து, இப்பதான் ஞாபகம் வருது. எங்கடா கூட்டு போறான், எழுதி போட்டுருக்கான், ஏதாவது லெசன் எடுக்க போறானா? இருக்கலாம், ஸ்கூல் டீச்சரா மாறினாலும் மாறிடுவான். எங்கடா கூட்டு போற, சீக்கிரம்டா. ஆனா அந்த ஐஸ்கிரீம் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, ரெண்டு பேரா விளையாண்டுருப்போம். இவனாவும் விளையாடுவோம், அவனாவும் விளையாடுவோம். அந்த ஒரு கீழ் ஏரியா வந்து ஜேவா விளாடி இருப்போம், அதுக்கப்புறம் விளையாடி இருப்போம், கடைசியில சார்லியை கண்டுபிடிச்சிருப்பான். வந்து என் தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். ஆனா இப்ப இந்த ஃபேன் மேட் கேம்ல என்ன மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். பெருசா கட்டக்குறதுனால ஏய் போதே, டேஞ்சரஸ், ரிஸ்க் எடுத்தாதான் ரிஸ்க் கிடைக்கும். போயிட்டு வரேன். போறான்டா, போயிட்டான், ஒரே ஜம்ப் தான். இப்ப வந்து நம்ம பேஸ்மெண்ட் போறோம், அங்க போய் காப்பாத்துறோம். இவனே ஆக்சுவலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தானே பெருசா இருப்பான். ஆமா ஆமா, ஃபுல்லியா தான் இருந்திருப்பான். ஏன் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்தா இது பண்ணுவான்? சாக்லேட் எல்லாம் கீழே கொட்டி கிடக்கு, நிறைய அங்கிட்டு தான் கிடக்குது. வேற என்ன இருக்கு? மொத்தமா தேடிடுவோம் என்னென்ன இருக்கு எல்லாமே. கம்ப்யூட்டர் பிளீஸ் யுவர் நேம் போட்டு போயிருவான் டெய்லி ராட் போட்டா ஏதாவது ஆக்டிவேட் ஆயிருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் மூலமா. எங்க நெட்வொர்க் இருக்கு, எங்க வைஃபை இருக்கு, அங்க போய் பாரு. எதுவும் இல்ல, எல்லாம் காலியா தான் இருக்கு. வேலை செய்யற மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த மிஷின்ல வைஃபைல வேலை செய்யுமா? அதெல்லாம் வேலை செய்யுது. சாக்லேட்டா? அங்க இருந்து எவ்வளவு கொட்டி கிடக்கு. அது மட்டும் வேற கலர்ல இருந்தது, புதுசா வாது. இங்கதான் கிடக்கு இருக்கா? ஓகே ஓகே, இல்ல ஏதாவது பொருள் இருக்குனா அப்படியே பாத்து எடுத்துட்டு போயிடலாம்ல. மடி தேடிட்டு அவுட் கிளாஸ்ட் மாதிரி இருக்கு. அவுட் கிளாஸ்டா? இது காலங்காலமா நம்ம விளையாண்டுட்டு இருக்கா? எத்தனாவது பார்ட்டு இருக்குல்ல? இது பார்ட்டு போட்டு முடிச்சிட்டோம். அவனுக்கு டெய்லி ராட் ஸ்கின் போட்டு அவனுக்கு ஸ்கின் வர கூட எனக்கு என்னச்சு? பரவாயில்ல, பாக்க கண் குளிர்ச்சியா இருக்கிறான். அதான் என்னடா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வரான்? டேய் வெளியே இல்லையடா. இல்ல இல்ல, இதுல வேணாம். என்னடா இது, ரோஸ் கலர் டியூப். ரொம்ப நாள் கழிச்சு பாக்கறதால புதுசா தெரியுதோ. டேய் முட்டு சந்து, அவ்வளவுதான், முட்டிக்கோ. இந்த அனிமேஷன் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகல பாரு. என்னடா ஓய், விட மாட்டேன்.
நினைக்கிறேன் அவங்கிட்ட அடி வாங்கி சாவும் போது அடே என்னடா மியூசிக் கேக்கல அதே ஒரு பயத்தை உண்டாகும் தெரியுமா தெரியும் அதுவும் என்னதுன்னு நம்ம யோசிக்கணும் யாருக்கு குடுக்கணும் அந்த பொண்ணுக்கா
என்னனே புரியலடா சாப்பிறது குடுக்கிறதுக்கு எதுக்குடா நம்ம இது பண்ணோம் நீ அவளே தப்பிச்சு வந்துருவா நியூ கேரமல் फ्लेவர் வர இருக்கு சரி இரு பாப்போம் ஏய் பாத்தீங்களா அத ஆமா அப்ப எனக்கு தெரிஞ்சு இதுதான்டா சீக்ரெட் டோர் தான்டா புதுசா கூட வேற துரத்தி நேரம் ரூம் வேற கம்மியா இருக்கு அதுக்கப்புறம் நினைக்கிறேன் தேவை பாமா மின்னல் பேர் வந்துட்டியா லிஸ் எல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிட்டு பல்க் பல்கா சுத்தின்னு இருக்காங்க எல்லா காரணமே ஐஸ்கிரீம் காரணம் தான் உட்காரம் உள்ள ஒரே இடுப்பு வலி வாங்க வாங்கடா சீக்கிரம் டைம் ஆகுது அவ்வளவுதான் இப்ப ஆனா இங்க இருந்து எஸ்கேப் ஆக கூடாது இவனுங்க அது ஐஸ்கிரீம் காரன் வந்து தடை செஞ்சது எவனையும் வெளில போக கூடாது கடைசி வரை உள்ளே சுத்திட்டு இருக்கடா அவ்வளவு நாலு பேர் உள்ளதான் இருக்காங்க இப்ப கரெக்டா ஆமா ஆனா இப்ப வந்து அடுத்து என்னன்னா இந்த ஃபேக்டரி விட்டு தப்பிக்கணும் அதான் விஷயமா இருக்கும் பட் இது வந்து ஃபேன் மேட் கேம் தான் オリジナル 7 இன்னும் வரல வந்த உடனே நம்ம விளையாடலாம் ஐஸ்கிரீம் 4 ல நம்ம அத பண்ண ஃபேக்டரி விட்டு அப்பவே தப்பிச்சிரணும் அப்ப வந்து மடிக்கி போட்டா ஒவ்வொருத்தனுக்கா ஒரு ஒரு கேம் குத்தானுங்க அதே மாதிரி இப்ப நாலு பேர் சேர்ந்து ஏழாவது கேம் வந்துச்சு இப்ப எட்டாவது கேம்லயாவது முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களா ஆனா இது ஆபீஷியல் கிடையாது அது வர அப்ப கண்டிப்பா ஏழாவது வரும் அதுல ஏதாவது புதுசா நடக்கும் ஓகே गाइस அடுத்த ஒரு வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை பை ஓகே फ्रेंड्स டா பை பை see you